தெருவிளக்கு இல்லாமல் இருட்டில் மூழ்கியிருக்கும் கும்பகோணம் வீரய்யா நகர் ஒளி பெறுமா? நகர்வாசிகள் எதிர்பார்ப்பு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு வீரய்யா நகர் உள்ளது. இதில் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், ஆண்கள், பெண்கள், முதியோர், குழந்தைகள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய தண்ணீர் வரி, பாதாள சாக்கடை வரி, வீட்டு வரி அனைத்தையும் தொடர்ந்து செலுத்தி வருகின்றனர். வீரய்யா நகர் குடியிருப்போர் நலச்சங்க நகர்வாசிகள் சொந்த செலவில் நகர் முழுவதும் 13 மின்கம்பங்கள் அமைத்து வீட்டிற்கான மின் இணைப்பு பெற்று மின்சாரத்தை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் துவங்கிய இந்த நகரில் பாதாள சாக்கடை மற்றும் போக்குவரத்து சாலை வசதி இல்லாமல் இருந்தது. குண்டும் குழியுமாக இருந்த பாதையை சொந்த செலவில் மண்ணை கொட்டி சாலையை மேடாக்கி பாதை அமைத்து பயன்படுத்தி வந்தனர். தற்போது மாநகராட்சி தேர்தலுக்கு பின்னர் நகர்வாசிகளின் கோரிக்கையை ஏற்று கும்பகோணம் மாநகராட்சி பாதாள சாக்கடை மற்றும் தார் சாலை அமைத்துள்ளனர். ஆனாலும் வீரய்யா நகர் முழுவதும் உள்ள பயனாளிகளால் அமைத்த 13 மின் கம்பங்களில் தெருவிளக்கு இல்லாமல் இரவு நேரங்களில் இருண்ட நிலையில் உள்ளது. இதனால் நகர்வாசிகள் சாலையில் செல்லும்போது எதிரே வரும் நபர்களை தெரியாமல் விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் நள்ளிரவு நேரங்களில் வீட்டில் உள்ள விளக்குகள் அணைந்து தெருவே இருட்டாக உள்ளதால் இதனை சாதகமாக பயன்படுத்தி திருடர்கள் வீட்டிற்குள் நுழைந்து திருடிச் செல்ல வாய்ப்பாக இருந்து வருவதால் எந்நேரமும் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் இருந்து வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் இருட்டு நேரத்தில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் பொதுமக்களை கடிப்பதற்கும் வாய்ப்பாக உள்ளது. ஆகவே நகர்வாசிகள் அமைத்த 13 மின் கம்பங்களில் தெருவிளக்கு பொருத்தி ஒளிர வேண்டும் என பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மேயர், துணை மேயர், ஆணையரிடம் மனுக்கள் அளித்தனர். இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தொடர்ந்து வீரய்யா நகர் இருளில் மூழ்கி இருக்கிறது. ஆகவே போர்க்கால அடிப்படையில் நகரில் உள்ள 13 மின் கம்பங்களில் தெருவிளக்கு அமைத்து ஒளிர வேண்டும் என கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். இந்த ஏரியா 20 வருஷமாக எதுவுமே எந்த வசதியும் இல்லாமல் இருந்தது. நாங்களாம் சொந்த செலவு பண்ணி மண் அடித்து ரோடு போட்டு கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டிகிட்டே இருந்தோம். அப்புறம் இந்த ஆட்சி வந்த பிறகு தான் ரோடெல்லாம் போட்டு ட்ரைனேஜ் தண்ணி வசதியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த இதில் எங்கள் சொந்த செலவில் 13 போஸ்ட் இபி லைன் போட்டு நாங்களே சொந்த செலவு ஏற்பாடு பண்ணோம். ஆனால் ரோடெல்லாம் போட்டாச்சு, ஆனால் எல்லா ரோட்லேயும் வந்து ஸ்ட்ரீட் லைட்டே இல்லாமல் இருட்டில் பூச்சி பாம்பு யார் வர்றாங்க போகிறாங்கன்னே தெரிய மாட்டாங்க. இரவில் யார் யாரோ வர்றாங்க போகிறாங்க, வீட்டில் வீட்டை விட்டு யாருமே வெளியில் வர அச்சப்படுறாங்க. ஒரே பாம்பெல்லாம் நடமாடுது. ஸ்ட்ரீட் லைட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நாங்களும் கவுன்சிலர்கிட்ட மேயர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஒரு 3 மாசமாக மனுவும் கொடுத்துட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.